கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சேக்குவரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரகாஷ். எப்படி சார் இருக்கீங்க? நலம். ஓகே சார். சார், விஜய் அவர்கள் தொடர்ந்து அரசியல் நோக்கி வந்துட்டுருக்காரு அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். கட்சி துவங்கியாச்சு, 2026 தேர்தலில் நிற்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டோம். தொடர்ந்து மாணவர்களை சந்திச்சிருக்காரு. ஏற்கனவே போன வருடமும் 10th and +2 ஒரு தொகுதியில் 3 இடங்களில் வந்த பசங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்துருந்தார். அது இப்போ +1 வரைக்கும் வந்திருக்கு. இப்போது இந்த வருடமும் அதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி துவங்கப்பட்டிருக்கு, இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இப்போது. ஆனால் இந்த நிகழ்ச்சி துவங்கிறதுக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி தொடர்பாக வந்த அறிக்கை ஒரு பேசுபொருளை உருவாக்கியிருக்கு. குறிப்பாக என்ன அறிக்கைனா, செல்ஃபோன் உள்ளே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு அறிக்கையாக வச்சுருக்காங்க. அதன் பிறகு பேப்பர் பென் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னா, இது பொதுவாக ஏற்கனவே ஆளுநர் ஒரு நிகழ்ச்சியில் இதை பண்ணியிருந்தார். ஆளுநர் பட்டமளிப்பு விழாவில் கருப்பு சட்டை யாரும் போட்டு வந்துடக்கூடாது, செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது என்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் நடக்கும். ஆனால் மக்களின் மத்தியில் விஜய் என்பவர் என்ன தான் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் இன்ன வரைக்கும் விஜய் என்பவர் ஒரு நடிகர் தான். அவர் வந்து பார்க்குற ஒரு கரிஷ்மா இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இப்போ அதை பார்க்கும்பொழுது அவர் ஒரு செல்ஃபி எடுக்கிறதோ எல்லாமே ஒரு இயல்பான விஷயம். அல்லது தன்னுடைய நடிகரை நான் பார்த்து வியந்து ஒரு மனிதரை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு இயல்பான விஷயம். அதற்கு முட்டுக்கடை போட தான் இந்த மாதிரியான ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு வந்திருக்கா, அல்லது செல்ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு வந்திருக்கா, இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா? இல்லை, நான் என்னுடைய தரப்பில் நான் கேட்ட வரையிலும் இந்த ஒரு விஷயம், இந்த செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது வந்து எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கிறதில்ல. செல்லு சிலர் எடுத்துகிட்டு வராங்க, செல்லு எடுக்காமல் கூட சில பேர் வராங்க. ஆனால் இந்த செல்லு தனியாக நீங்கள் வந்து ஒரு செல்ஃபின்னு சொல்கிறக்கூடிய அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நிகழ்ச்சி வந்து தாமதமாகுது. ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க வந்து ஒரு யூனிஃபார்ம் வந்து உருவாக்குறது நல்லது எப்போவுமே. அது இது போன்ற ஒரு பரிசளிப்பு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இது எப்படி வந்து இப்போ நீங்கள் ஆட்சியாளர்கள் இருக்கா, இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கார், பட்டமளிப்பு விழா இருக்குது, அல்லது வந்து வேறு ஒரு முதலமைச்சரை கலந்துக்கூடிய வேறு ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பரிசளிப்பு விழா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விருது வழங்கும் விழா இருக்குன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விருது வாங்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி ஒரு முறையற்ற செயலோ அதே மாதிரி தான் இவங்களும் இதை கொண்டு வராங்க. ஸோ இதை வந்து நான் கேட்டால் ஒரு ஒழுங்குபடுத்துறது தான், ஒரு என்ன சொன்னால் ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும் ஒரு நிகழ்ச்சி. இப்போ ஒருத்தர் வந்து செல் இருக்கிறவங்க எடுப்பாங்க, செல் இல்லாதவங்க என்ன செய்வாங்க, நமக்கு ஐயோ நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாமல் போயிடுச்சே. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன். என்னென்னு கேட்டால் இவர் கரிஷ்மாட்டிக் ஒரு வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைவர் இவர் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள்கிட்ட இருந்தால் கூட இந்த செல்ஃபி எடுக்கிறது மூலமானு கேட்டால் அந்த நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. ஏன்னா நீண்ட நேரம் இழுத்துக்கிட்டு போகுது இந்த நிகழ்ச்சி. இப்போ கடந்த முறை வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலேயே இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு காரணம் இல்லை. அதை தாண்டி என்னென்னு கேட்டால் வரக்கூடியவங்களும் வந்து ஒரு அலக்கழிக்கப்படக்கூடிய சூழல் இருக்குது. ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பரிசளிப்பு அந்த விருது வாங்கக்கூடியவங்க அதை வந்து பார்த்திங்கன்னா விருது வாங்கிக்கிட்டு, அதாவது என்ன இப்போ செல்ஃபி எடுத்துக்கிட்டு விருது வாங்காமல் போனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த முறை அது நடந்துச்சு. ஒரு விஷயம் இருக்கு, நிச்சயமா இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு தனியா ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து எடுக்கிறது மட்டுமே இல்லாம நிகழ்ச்சி எடுக்க இவங்க நிகழ்ச்சி யார் தொகுப்பாளர் யார் அந்த நிகழ்ச்சியை யார் தொகுக்கிறாங்களோ அந்த நிர்வாக அந்த குழு இருக்கு இல்லையா, அந்த தொகுப்பாளர் குழு அவங்க கண்டிப்பாக வந்து எல்லா எவ்ரி மூமெண்ட்டையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய சூழல். அதனால் வந்து இந்த மாதிரியான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்ணப்பம் கொடுத்து கூட ஃபோட்டோ வாங்கிக்க முடியும், அல்லது அவங்களுடைய விலாசத்துக்கு கூட இவங்க ஃபோட்டோவை அனுப்பி வைக்கக்கூடும். ஓகே. அப்போது என்னென்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு இன்னொரு கேள்வி வருது. இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்குது. உள்ளே நடக்கிற எந்த விதமான விஷயங்களும் வெளில போயிடக்கூடாது இங்கே அப்படின்ற மாதிரி விஷயத்தை குறிப்பா இது வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட்டா மாத்துறாங்க. நேற்று கூட அதுக்கு அச்சப்பட்டுதான் இதெல்லாம் நினைக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய வந்து முக்கியமான நபர்கள் வந்து கிட்ட நான் தொடர்பில் இருந்தேன். நேற்று இரவு வந்து ஒரு 8:30 இருந்தேன். இது உண்மை. அப்படி இருக்கும்போது கேட்டால் இது என்ன என்ன மாதிரி நிகழ்ச்சி நடக்குதுன்னா இப்படியான சில விளக்கங்கள் சொன்னாங்க. நேற்று இரவு 8:30 வந்து முக்கியமான நபர்களை வந்து பேசும்போது கேட்டால் அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரவு உறங்கவே இல்லை. 8:30 வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அவங்க வேலைகள் செஞ்சிட்ருக்குறாங்க. எந்த விதம் அது அப்படியான ஒரு இதெல்லாம் கிடையாது. அப்படினா பத்திரிகையாளர் வந்து இன்னும் அங்கே இருக்கிறாங்க சார், பலரும் இருக்கிறாங்க. பத்திரிகையாளர் வந்து படம் பிடிக்கிறாங்க. யாரும் அனுமதி இல்லைன்னா எதுவும் சொல்லவே இல்லை. பத்திரிகையாளருக்கு அனுமதி இல்லைன்னு அப்படின்னா யாரும் சொல்லவே இல்லை.
இப்போ எடுத்துட்டு இருக்காங்க, அந்த மண்டபத்துக்குள்ளே எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியானதான் ஒரு இது இல்லை, ஒரு யூனிஃபார்ம் உருவாக்குறாங்கன்றது மூலம். ஏன்னா தேவையற்ற ட்ரோல் நடக்குது. இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சி மேட்டரை பார்த்தீங்க, அவர் வந்து ஒரு திட்டமிடாமல் போன நிகழ்ச்சி தான் அது, அதுதான் முக்கியமானது. திடீர்னு முடிவு பண்ணுறாரு போயாகணும் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க, நேராக வந்து கிளம்பி போகிறாங்க. விழுப்புரம் தாண்ட பிறகு தான் வந்து முக்கியமான கட்சி நிர்வாகிகளுக்கே தெரியும். ஓகே, அங்கே இருக்க நிர்வாகிகளுக்கே விழுப்புரம் தாண்டும் போது தான் தெரியும் வரன்னு சொல்கிறேன். அப்படி போகும்போது கேட்டால், அங்கே ஒரு பெண் வந்து காலில் விழுந்தது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எதுவும் திட்டமிட்டு வந்து வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்களே வந்து ஃபேப்ரிகேட் பண்ண மாதிரிலாம் சில ஊடகங்கள் பேசுகிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னு கேட்டால், அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து அது பக்கத்தில் ஒரு நபர் வந்து காதில் ஏதோ சொல்கிறாருன்றாங்க வச்சுங்களா, அந்த அம்மா இயல்பாகவே காது கேட்காதான். ஓகே ஓகே, விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டால், எனக்கு காது கேட்காதுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், வெளில சொல்லணும். ஸோ அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்லியிருப்பார், இப்போ இது வந்து அவர் வராரு, அவர் தான் விஜய்னு கூட காதில் சொல்லியிருக்கலாம், இல்லை வந்து வந்து தொட்டு சொல்லியிருக்கலாம், அவர் தான் சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு காதே கேட்காது முதல்ல, யார் சொல்லி விழவே இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அந்த நிர்வாகிகள் போய் பேட்டி அவங்களுக்கு அந்த மாதிரி பேச வச்சு செய்து வெளியிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத, கடந்த காலத்தில் நீங்கள் ரஜினிகாந்த் அவருடைய மேடை நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான மேனரிசம் பண்ணாங்க, தனித்தனியான இயல்புகளை காட்டினாங்க ஸோ ரசிகர்கள். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கூட செய்திருக்கலாம், இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஒரு யூனிஃபார்ம் நிகழ்ச்சி வந்து ஒரு ஒழுங்காக இருக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி, பப்ளிக் ஈவெண்ட்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இயல்பு தானே சார். அதுக்கு நீங்கள் அச்சு பண்ணுவாங்க, சொல்கிற மாதிரி இயல்பு தான் பிரகாஷ். ஆனால் அதை வந்து நீங்கள் இயல்பை கடந்து மாற்றி ஃபேப்ரிகேட் பண்ணி பண்ணுறதுக்கான ஊடகங்கள் இப்போ இருக்குன்ற நான். இப்போது ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியை கூட பார்த்திங்கன்னா அதை திருத்தி வெளியிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி வேலைகளை செய்யுது இல்லை. அப்போ அவங்க ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறாங்க, இவ்வளோ தான். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால், ஒரு மக்களுக்கும் அவருக்கும் ஒரு ஏன் இவ்வளோ ஒரு இடைவெளி இருக்கணும்னு கூட நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த இடைவெளி கூட ஒரு வகையில் வந்து நல்லது தான். இப்போ நீங்கள் பேனா எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு இதாக சொல்கிறேன். நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், வெளிப்படையாக பேசுகிறேன் நான். பேனாவும் பேப்பரும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. சத்யராஜ் அவர்கள் வந்து பெரியார் படத்தில் என் கண் முன்னாடி நடந்த விஷயத்தை சொல்கிறேன். பெரியார் அவர்கள் வந்து படத்தில் வந்து ப்ரீவியூ ஷோ, அதுக்கு நானும் போயிருந்தேன். அந்த படம் முடிச்சுட்டு இன்டர்வல் வெளியே வராங்க, இன்டர்வலுக்கு வெளியில் வராங்க. அப்போ நான் என்னுடைய நண்பர்கள் மூலமாக நான் போயிருந்தேன், சொன்னேன், ஒரு பத்திரிகார்ன்ற முறையில் போயிருந்தேன். இன்டர்வல் முடிச்சு சத்யராஜ் வராரு. அப்போ ஒரு கைக்குழந்தையோட அங்கே அந்த இதுக்கு நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு நசிறாருன்னு கேட்டிங்கன்னா, சத்யராஜ் அவர்கள்ட்ட போயிட்டு நசிறாரு. சத்யராஜ் இப்படி பேசிகிட்டே வராரு, அவர் கிட்ட போய் என்ன சென்றார், அந்த நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த ரெனால்டு பெண்ணு போயிட்டு ஒரு பேப்பர் வச்சுட்டு இப்படி நீட்டுறாரு. சத்யராஜ் அவர் பேசு அப்படின்ட்டார். அந்த பேனை குத்திடுச்சு அவர் கையில் அப்படின்னார். அதோட நான் கோவப்படல, நான் அப்புறம் வரமா அப்புறம் வரமான்னு சொல்லிட்டு அவர் கடந்து போகிறார். அவர் வேகமாக அதான் இன்டர்வல் காட்சிக்கு வந்துட்டு அவர் ஆர்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நான் எப்படி நடிச்சிருக்கிறேன்றதை வந்து பல பேர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சூழலில். அப்போ வந்து கேட்டால் அவர் ஒரு வேகமாக இப்போ நண்பர்கள்ட்ட பேசிட்டு வரும்போது என்னன்னு கேட்டினா, திடீர்னு என்ன சொன்னார் சார், வந்து காரணத்துக்காக எழுதி பாஸ் பண்ணவங்கள வேலை இது எப்படின்னா, நீங்கள் சொல்றது ஒரு சிலர் இதுக்காக கூட கொண்டு வரலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் வந்து பெண்ணில் கிராமத்தில் இல்லை, இப்போ கிராமத்தில் இருந்து வரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சார் ஷூட்டிங் போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம பார்க்கறது நிஜமாக பொய்யான்னு சொல்லி தெரிகிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டு பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க சார், நடிகராக இருந்தாலும் நடிகையாக இருந்தாலும் அந்த கிராமத்தில் இருந்து வரக்கூடியவங்க. ஒருத்தர் ஸ்க்ரீனில் நம்ம வியந்து பார்க்குறோம், உண்மை நேரில் இருக்காரு, இல்லை உண்மை தொட்டு பார்க்கணும் சார். இது கூட நீங்கள் சார், இது இல்லை சார், இது எல்லாம் வந்து நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி வந்து தடைபடும். இப்போ என்ன அங்கே நிகழ்ச்சி நிகழ்ச்சி நோக்கம் என்னது இல்லை சார், நிகழ்ச்சி நோக்கம் என்னது? இந்த கேள்வி ஏன் முன்னாடி வைக்கிறேன்னா, வெறும் நடிகராக இருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை. கரெக்ட், நீங்கள் நடிகராக இருந்து தலைவர் ஆகிட்டாரு. கரெக்ட், நடிகர்களுக்கு உடல் முக்கியம், அதனால அதனால அவங்க தன்னை தொடக்கூடாது, யாராவது ஏதாவது கீடுவாங்களோ ஒரு அச்சம் இருந்தது. நிச்சயமா இன்னைக்கு நீங்க நடிகர் இல்லை, இன்னைக்கு நீங்க தலைவர், உங்களை கீர்னால நீங்க அவருக்கு தலைவர் தான். இப்போ மீண்டும் நான் சொல்றேன், அவர் இன்னும் வந்து பலர் சந்திக்க வேண்டியது இருக்கு. சமீபத்தில் கேரளாவுக்கு போயிருந்த போது வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கார் வந்து காருக்குள்ளே ஒரு ஏற முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. காரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னாச்சுன்னா டேமேஜ் ஆயிடுச்சு தான். ஆனால் அப்பவும் அவர் கேட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, யாருக்கும் எந்த அடியும் படலையான்னு கேட்டாராம். யாருக்கும் எந்த ஒரு இதுவும், ஏன்னா காரை வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் தள்ளு முடியல வந்து பார்த்தீங்கன்னா காரே வந்து சொட்டையாயிடுச்சு வச்சு அந்தளவுக்கு.
ஆனால் அவர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து யாருக்கு எது ஒன்று எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை யாருக்கு எந்த டேமேஜ் இல்லை சார். ஸோ அதனாலன்னு கேட்டால் சின்ன விஷயம் சார், கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா புஷ்யானந்த் வந்து மேடையில் வந்து கோவப்பட்டார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது விஜய் என்ன சொன்னார் கேட்டால் அவரை வந்து மேடையில் கடிஞ்சிக்கிறது அவ்வளோ நாகரிகம் இல்லையா, கூல் கூல், ஏன் டென்ஷன் ஆகிறீங்க, கூலாக இருங்க அப்படின்னு தான் சொன்னார். ஸோ எதுக்காக எல்லா இடத்துலையும் இருக்குல்ல சார், இல்லை அதுதான் இல்லை அதுதான் பிரகாஷ், இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பலதரப்பட்ட மனிதர்கள் வரக்கூடிய இடம், நல்லா புரிஞ்சிங்கண்ணா. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக கூட நீங்கள் எடுத்துங்க, ஸ்டூடெண்ட் வராங்க, பேரண்ட் வராங்க, ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ் வராங்க. இங்கே பலதரப்பட்ட மனிதர்கள் வரமுறைக்கான சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழல் இருக்குது. ஏன்னா வந்து தன்னுடைய ஆதர்ச நாயகன் எமோஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பலவிதமான வாய்ப்புகள். அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பதற்றம் இருக்கிறது உண்மை. சரிங்க சார், இப்போ இந்த இதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தணுன்ற நோக்கத்தோட மக்கள்கிட்ட விலகி இருக்கணுன்றது என்ன அவர் கிடையாது. சரி, இப்போ மக்கள்கிட்ட விலகி இருக்கக்கூடாது அல்லது விலகி இருக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஆனால் ஒரு நடிகருக்கு விலகி இருக்கலாம், விலகி இல்லாமல் இருக்க போகலாம், அது அது வேற கதை. ஆனால் ஒரு தலைவனுக்கு விலகி இருக்க முடியாது, கட்டாயம் களத்தில் இருந்துக்கிட்டே. விஜய் அவர்கள் சமீப காலமாக அந்த கட்சியினுடைய பெயரே மாற்றப்பட்டிருக்கு, குறிப்பாக என்னென்னா தமிழக வாழ்த்து கட்சின்னு மாற்றிருக்காங்க. என்னடானா தொடர்ந்து வாழ்த்து மட்டும் தான் தெரிவிக்கிறாரு, எந்த விதமான அறிவிப்போ போராட்டமோ நடக்கலை. அவர் எனக்கு தெரிஞ்சு பேசின ஒரே ஒரு விஷயம் கள்ளச்சாராயத்தை குறித்து மட்டும்தான் நினைக்கிறேன். நடுவில் எவ்வளோ சம்பவம் நடந்தது, இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காரு. அப்போது ஒரு நாலு பேர் செத்து போனாதான் அல்லது ஒரு 50 பேர் செத்து போனாதான் விஜய் வாய் தரப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இதுக்குள்ளே எழுது. இந்த கேள்விக்கு ஒரு பதில் வேணும். இன்னொன்று, சமீபத்தில் எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு, மாற்றங்கள் நடந்திருக்கு, அரசியல் பிரச்சனைகள் நடந்திருக்கு. இன்றைக்கி கூட நாடாளுமன்றத்தில் எமர்ஜென்சியை பற்றிலாம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு, செங்கோல் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அவைத்த சபாநாயகரை வந்து தேர்ந்தெடுக்கிற முறை ஒருமனதாக தேர்ந்தெடுக்க முடியாமல் வாக்கெடுப்பில் பண்ணாமல் குரல் வாக்கெடுப்பில் நடத்தப்பட்டிருக்கு. இவ்வளோ சம்பவங்கள் நடந்துருக்கு, இது எது குறித்தும் பேசாமல் வெறும் கள்ளக்குறிச்சி பற்றி மட்டும் பேசுகிறதுக்கு விஜய் அவர்கள் டைரெக்டாக டிஎம்கேவை மட்டும் தாக்குறதுக்கு வராரா? ஒரு விஷயம் முதல்ல சொல்கிறேங்க, அரசியலில் வந்து முதல் ஒரு முதல் கட்டமாக அரசியலில் விஜய் இருக்கிறார், வந்துட்டார், அரசியலில் இருக்கிறார். அரசியல்லே வந்து தீவிர அரசியல்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன இப்போது வாதம்னு சொல்கிறாங்க, அதே கொஞ்சம் தீவிரமாக சொன்னால் அதுதான் தீவிரவாதம்னு சொல்கிறாங்க, கரெக்டுங்களா? வாதம் என்றது கொஞ்சம் தீவிரமாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து. இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் கட்டத்தில் இருக்கிறார், முதல் கட்டமாக இருக்கு, வாதத்தில் இருக்கார். ஆமாம், தீவிரவாதம் ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வாழ்த்து மட்டும் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க, இங்கேயே நீங்கள் முரண்படுறீங்க பாருங்க, வாழ்த்து மட்டும் சொல்கிறாருன்றீங்க. ஆமாம், இன்னொரு பக்கம் இருங்க இருங்க, வாழ்த்து மட்டும் சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் இரங்கல் இரங்கல் சொல்கிறாரு. அவ்வளோதான், இப்போ ரெண்டும் செய்கிறாருல்ல, ஒரு பக்கம் வந்து வாழ்த்துறாரு. இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சியில் போய் பார்த்தாருல்ல, அதுதான் சார் இந்த மாதிரி இந்த மாதிரி கேட்டீங்க, என்ன பேச விடுங்க. சரி, நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு நான் பேசுகிறேன். சரி, வாழ்த்து மட்டும் சொல்கிறாருன்னு நீங்கள் இப்போ வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு அமைதியாக இருந்தார், கள்ளக்குறிச்சிக்கு போகலன்னாக்கா என்னங்க, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அங்கே போய் மக்கள்கிட்ட ஒரு இரங்கல் தெரிவிக்கலாம், இறந்து போனவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே வாழ்த்தும் சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இரங்கல் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறாரு. வாழ்த்து கழகம்னு சொன்னவங்க நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் இரங்கல் தெரிவிச்சதோ ஆறுதல் தெரிவிச்சதோ பெருசாக பேசவே இல்லை. அதுதான் அந்த இடத்துல தான் அதனால் இருங்க இருங்க, அதனால நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அரசியல் இல்லை நான் இல்லை, நீங்கள் பாருங்கள் இப்போது இப்படி எடுத்துங்க, ஒரு பக்கம் வாழ்த்து சொல்கிறாரு, வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருங்க சார், இருங்க இருங்க இருங்க, நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் இருக்கிறாரு, தீவிர அரசியலுக்கு வரலை. நான் சொல்கிறேன், நான் என்னுடைய பார்வையை சொல்கிறேன், நான் ஒன்றும் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, நான் புரிந்து கொண்டு பேசிட்டு இல்லை 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 அப்படி கிடையாது, இல்லை இல்லை நீங்கள் வேறு, நீங்கள் தாவே காவது என்னதை விட வேறு யாரும் திட்டுறதே கிடையாதுங்க, நீங்கள் பார்க்கல போல இருக்கு, என்னை விட அதிகமாக யாரும் திட்டுறதே கிடையாது. நான் சொல்கிறேன் எனக்கு, நான் திட்டுறது மட்டுமே நம்ம நோக்கம் இல்லை, ஆனால் ஒரு விஷயம் கேட்கும்போது இதை நடுநிலையாக நியாயப்பாறையோடு பார்த்து நான் பேசணும்ல. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, பிரகாஷுக்கு வந்து இருக்கிற அதே கேள்விகள் வந்து மக்களுக்கும் இருக்கும்ல. ஆமாம், அதனால தான் அப்போ அப்போ வந்து இது மக்களுக்கான கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க, மக்கள்கிட்டயே இந்த கேள்வி இருக்குது. நான் சொல்கிறேன், இதை கடந்து பல கேள்விகள் இருக்குது, ஆனால் நான் கேட்குறேன்னு கேட்டால் விஜய் வந்து தீவிர அரசியலுக்கு வரல, அரசியலுக்கு வந்திருக்கிறார். தீவிர அரசியல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருங்க, அரசியல் என்னன்னா கட்சியோட கொள்கை நிலைப்பாடு என்ன, கோட்பாடுகள் என்ன, நோக்கம் என்ன, தத்துவம் என்ன, அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்கை எதிரி யார், கொள்கை எதிரி, இது எல்லாத்தையுமே அறிவிக்கணும். ஸோ அந்த அறிவிப்பு இன்னும் வரல, வராத வரைக்கும் இந்த கேள்வி தொடரும், பிரகாஷ் கிட்ட இருக்கிற அதே கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது. ஏன் வந்து அதனால தான் நான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா,
அரசியலுக்கு வந்துட்டாரு, தீவிர அரசியலில் ஈடுபடணும்னு சொன்னால் இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டேன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்த்துக்கள் கூட சேர்த்துங்க. இப்போ தீவிர அரசியல்னா களத்தில் இறங்கி போராடுறது, அந்த அதுதான் அதுதான் சொல்கிறேன். அதாவது கட்சி பேரை அறிவித்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு நிறைவடைய போகிறது, அல்லது அது பயணம் செஞ்சு ஒரு ஆண்டு வரப்போகுதுன்னு வச்சிங்களேன். கட்சியே துவங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணுறாரு, இலங்கை பிரச்சனைக்கு இங்கே ஒரு போராட்டம் நடத்துகிறேன். அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த அக்ரெசிவ் அல்லது அந்த விஷயங்கள், அந்த போராட்ட ஒரு குணமோ அப்போ இன்னைக்கு ஏன் இருங்க இருங்க அப்போ அப்போ இன்னைக்கு அப்போ இன்னைக்கு வந்து ஒரு பேலன்சிங் கேம் விளையாடுறதா? இல்ல, இப்போ நீங்க சொல்றதான், இப்போ நீங்க சொல்லும் போது அவர் என்ன வருதுன்னு எடுத்துக்கணும். இப்போ நீங்க நடிகரா இருக்கும் போது போராட்டம் பண்ணாரு, ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாரு, ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். நடந்த பிறகு ஒரு தீவிர அரசியல் இறங்கணும். நிலைப்பாடு மக்களுக்கு தெரிவிக்கணும், அப்பதான் இவருடைய பாதை, அரசியல் பாதை என்னன்றதே தெரிய வரும். இப்போ நான் சொல்றேன், இந்த நிகழ்ச்சியை கேட்டால், ஏற்கனவே ஒரு நடிகராக இருக்கும் போதே இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டார். இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராயிட்ட போது கேட்டால் இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணுங்கப்பா, இந்த தகவல் சொல்ல முடியாது, அதனோட தொடர்ச்சி தான் நடக்குது. நடிகரா இப்போ நான் சொல்கிறேன், பாதி செமி ஆக்டராக தான் இருக்கிறார், நடிகராக தான் இருக்கிறாரு. இன்னும் அரசியல் படுத்த வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. தொண்டர்களை வந்து பார்த்தீங்கன்னா, கட்சியோட ரசிகர்களை வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் படுத்த வேண்டிய கடமைகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சிம்பிள் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துங்க, நான் வெளிப்படையாக போய் பேசுகிறேன். இப்போது கோட் படம் வருது, ஒரு சின்ன ஒரு பாடலோ ஏதோ ஒரு வந்து வெளியிட ட்ரெய்லர் வருது, உடனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஓடுது, எக்கச்சக்கனா மில்லியன் கணக்கில் போகுது. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வராரு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1000 தாண்டவே இல்லை, எல்லாமே 1 lakh தான் இருக்குது. வியூவர்ஸ் சொல்கிறேன், வியூவர்ஸாக சொல்கிறேன், அந்த ஷேரிங் எல்லாமே ஏன் ஏன் அப்போது இன்னும் வந்து அரசியல் படுத்தலைன்ற நான். இப்போது அரசியல் படுத்த அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் இன்னும் அரசியல் படுத்தலை, ரசிகர்கள் இன்னும் ரசிகர்களாக இருக்கிறாங்கன்ற நான் நல்லா புரிஞ்சுங்க. ரசிகர்கள் வந்து அரசியல் படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது, ஏன் அரசியல் படுத்தலைன்னு நான் கேட்குறேன். அரசியல் படலை இல்லை, அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொண்டர்களாக மாறலை, இன்னும் ரசிகர்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து அரசியல் நிலைப்பாடு என்னன்றது அறிவிக்கவே இல்லை. ஒரு திமுகவுக்கு எதிரியா, இப்போ பாருங்கள் நல்லா புரிஞ்சுங்க, கோட் படத்தில் வந்து ஒரு காட்சி போடுறேன் எல்லாமே ஷேர் பண்ணுறேன்னா, அந்த ரசிகர்களில் திமுககாரன் இருக்கிறான், காலங்காலமாக திமுக ஓட்டு போடுறவன் இருக்கிறான், அண்ணா திமுக ஓட்டு போடுறவன் இருக்கிறான், தாவே இன்னும் மற்ற சாரி தேமுதிக இன்னும் பல கட்சிகளில் வந்து இருக்கிறான் அதில், அதனால் அவ்வளோ வந்து மில்லியன் கணக்கில் போகுது. அதே விஜய் வந்து அரசியல் கட்சி நிலைப்பாடு தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சார்னு வச்சுக்க, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எல்லாரும் சொல்கிறீங்கல்ல, வந்து உதய் விசஸ் வந்து விஜய்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்படி ஒரு நிலைப்பாடு வரல சார். இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல திமுகவுக்கு எதிராக பண்ணுறாரான்னு கேட்டீங்கல்ல, இல்லை பரவாயில்ல அப்படி பண்ணுறாங்க, அது அவ்வளோ சரியில்லைன்னு நான் என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டினா, அது நான் அடுத்த கட்டத்தில் நம்ம சொல்லுவோம், இப்போவே சொல்லுவோம் நம்ம. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புரியுதுங்க, எல்லாரும் சேர்ந்த ஒரு கூட்டாக இருக்கிறாங்க ரசிகர்களில், ஆனால் விஜயோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்டிவாக வந்துடுவாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே ஒரு குழப்பம் இருந்துச்சு, இத வந்து இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி மாநாடு நடத்துறதா, அல்லது இந்த நிகழ்ச்சி நடத்தின பிறகு வந்து பிறகு நடத்துறதா, அதில் ஒரு முடிவு எடுத்தது தான் வந்து இந்த நிகழ்ச்சி. இன்னும் சொல்லப்போனா இந்த நிகழ்ச்சி இன்னும் முன்னாடி நடந்திருக்கணும், கள்ளக்குறிச்சிக்காக தள்ளி போட்டார். ஏன்னா வந்து பிள்ளைகளை வந்து நம்ம வந்து காலம் தளர்த்தக்கூடாது, முதல்ல இதை முடிச்சிடணும், ஏன்னா பயனடிக்காது இல்லை கண்டிப்பாக, இந்த எந்த ஒரு உதவி இருந்தாலும் காலத்தால் செய்ய காலத்தோடு செய்யணும் இல்லையா, அதுக்காக இதை அறிவிச்சிட்டாங்க. அடுத்தது மாநாடு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் ரியல் ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரியும். இப்போ அரசியல் கொள்கை நிலைப்பாட்டை அறிவிச்சா தான் யாருக்கு எதிரான இது அரசியல், எதற்கு எதிரான விஜயோட அரசியல்ன்றது தெரிய வரும். அப்போ அதுக்கான வேலைகள் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இன்னும் இன்பிட்வீன் வந்து கேட்டிங்கன்னா இது வந்து அடுத்த ப்ரோக்ராம், இதனுடைய தொடர்ச்சி இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது சவுத் சைடில், அதுவும் முடிஞ்ச பிறகு கேட்டிங்கன்னா மாநாடு அறிவிக்கிறாங்க. அந்த மாநாட்டில் வந்து வரக்கூடியவங்க இப்போ எவ்வளோ பேர் திரைமறைவில் இருந்து விஜயை வந்து ஆதரிக்கிறவங்க இருக்கிறாங்க, பலரும் நடிகர் பட்டாளங்களும் வந்து அவரை ஆதரிக்கிறாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் பாருங்க, ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆதரிக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு இன்னும் வரல.
மாநாடு அறிவிக்கும் போது தான் கேட்டால் திட்டவட்டமாக என்னன்றது தெரிய வரும். ஓகே, இப்போ மாநாட்டில் பல அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் உள்ளே சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், அதே மாதிரி அதிகாரிகள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக சொல்கிறேன், எல்லாரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக வந்து கேட்டு காத்திருக்கிறாங்க. கட்சியில் சேர்றதுக்கு நிறைய பேர் சேர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இன்னும் இப்போ யாருலாம் இப்போ அரசியல் கட்சி ஆகிட்டுருக்காங்கன்னு கேட்டால் விஜய் மக்கள் இயக்கம் ரசிகர்கள் இவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்னும் வெளியிலேருந்து வரக்கூடிய மற்ற கட்சிகள்லேருந்து வரக்கூடியவங்க அந்த லிஸ்ட்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிச்சயமாக இருக்காங்க, நிச்சயமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால் உங்களுக்கு அடுத்த காலம் கடந்து உங்களுக்கு புரிய வரும். இந்த மாநாடு அறிவிக்கும் போது புரியும். ஏன்னா பலரும் வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் வந்து தாவரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் எந்த நிர்வாகிகளை கொண்டு வந்து வைப்பீங்க நீங்கள்? இப்போ விஜயகாந்த் எடுத்துங்க, பண்ருட்டி ராமச்சந்திரன் கூப்பா கிருஷ்ணன் வந்தாங்க, அவரை கொண்டு போய் எங்கே உட்கார வச்சார்? ஆலோசகராக கட்சியினுடைய முக முக்கிய அவைத்தலைவராக அவைத்தலைவர் முக்கியமான பொறுப்பில் இருந்தார் கொடுத்தார். அந்த மாதிரி பலரும் வராங்க விஜய்கிட்ட, எங்கே உட்கார வைக்கிறது? அப்போ எவ்வளோ டைம் எடுக்கும் யோசிக்கணும்ல? உருவாக்குறது போஸ்டிங் மாவட்ட அளவில் நிர்வாகிகள் நியமனம் பண்றது எல்லாம் மாநில நிர்வாகிகள் மூன்றாம் தரப்பினர் விஜய் மக்கள் இயக்கம் ரசிகர்கள் அதுலேயே மிகப்பெரிய சிக்கலாயிடுச்சு. ஏற்கனவே விஜய் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் விஜய் மக்கள் இயக்கமாக மாறுறாங்க, எஸ்எஸ்சி தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் முரண்பாடு வருது, தந்தை மீதும் அவர் கோவப்படுறாரு, அதுக்கப்புறம் அதை கலைக்கிறாரு, மறுபடியும் வந்து விஜய் மக்கள் இயக்கம் உருவாக்கப்படுது, அங்கே இருக்கிறாங்க. விஜய் ரசிகர்களுக்கு வந்த இடத்துல மறுபடியும் வந்து புதுசாக ஒரு டீம் வந்து உட்காந்துருச்சு. இப்போது மாவட்ட அளவில் போஸ்டிங் கொடுக்கும்போது பதவி கொடுக்கும்போது விஜய் மக்கள் இயக்கமாக விண்ணப்பிக்கிறாங்க, விஜய் ரசிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல புரியுங்களா, இப்போது ரசிகர்கள் வந்து ஏற்கனவே மக்கள் இயக்கமாக உருவாயாச்சு, அதில் போயிட்டாங்க. அப்போ அந்த ரசிகர்கள் கிட்டே மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர் மன்றத்தில் வந்து உட்காந்தாச்சு ரசிகர்கள்ன்ற அந்த அந்த ஃபேஸில். இன்னொரு பக்கம் வந்து விஜய் மக்கள் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இருக்குது ஆல்ரெடி. இப்போ இவங்க ரெண்டு தரப்புக்கும் பதவி கொடுக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கா எனக்கான்றது பெரிய கிளாஸ் இருக்குது இருக்குது ஆரம்பிக்கலையே சார். அதுதான் சார் இங்கே பிரச்சனை. இப்போ நான் சொல்லட்டுமா விஜய் நிலைமை என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே? சொல்லட்டுமாண்ணா, இப்போ ஒரு விவசாயி இருக்கிறார் வச்சுக்கோங்க, அவர் நாற்று நடுறார், களப்பறிக்கிறார், அவரே பண்ணுறார் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையும் கூட. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் பார்த்தார், அவர் ஒரு தம்பி, அவர் நல்ல கடுமையான விவசாயி உழைப்பாளி. அவர் என்னென்னு கேட்டால் அவரே வந்து என்ன செய்யணும் கேட்டால் உழுவார், அவரே வந்து பார்த்தீங்கன்னா களப்பறிப்பார், அவரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாற்று நடுவார், எல்லாம் செய்வார் சார், எல்லாம் பண்ணுவார், அறுவடையும் அவரே பண்ணுவார். ஓகே, அடிக்கிறது போடுறது எல்லாமே பண்ணுவார், மூட்டை கட்டுறது எல்லாமே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 6-8 மூட்டை வந்து நெல் வந்துடுச்சு, இதை வந்து மிஷினுக்கு கொண்டு போகணும், அவரால் தூக்க முடியாது, அவரை தூக்க முடியாது. அப்போ 4 பேர் வேணும், வண்டி வேணும், அதை கொண்டு போய் குத்துறதுக்கு மிஷின் வேணும், எல்லாம் வேணும். புரியுதுங்களா? விஜய் நிலைமை இப்போ அப்படி தான், அவரே எல்லாம் பண்ணிட்டார். ஆனால் இப்போ அவருடைய ஆட்களை அவரையால் சுமக்க முடியல, அவ்வளோ சிக்கல் இருக்குது. சிக்கல்னா என்ன? உனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து ஓடிட்டுருக்குது, இதில் மூன்றாம் தரப்பினர் வராங்க. அதாவது இது வந்து எம்ஜிஆர் சந்திக்காத ஒரு சிக்கல், விஜயகாந்த் அவர்கள் சந்திக்காத சிக்கல். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரசிகர் மன்றம் மட்டும் வந்து அப்படியே தீர்ந்து போட்டாங்க. எம்ஜிஆர் வந்துன்னு கேட்டால் ரசிகர்கள் இருந்தாங்க, அப்படியே அவங்க என்ன செய்யணும் கேட்டால் வந்து கட்சியோட தொண்டர்களாகிட்டார், அப்படியே என்ன செய்யணும் கேட்டால் திமுகவில் இருந்து ஒரு 10 பெரிய தலைகளை கொண்டு வந்துட்டார். ஆனால் இவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த 10 தலைகள் வெயிட்டிங்கில் வைக்கிறாரு, பல கட்சிகள் இருந்து வராங்க, அவங்களை வெயிட்டிங்ல வைக்கிறாரு. எந்தெந்த கட்சியிலேருந்து சார் வராங்க விஜய் கட்சிக்கு? என்ன சார், எந்தெந்த கட்சியிலேருந்து விஜய் கட்சிக்கு? எல்லா கட்சியிலேருந்து வராங்க, எல்லா கட்சியிலேருந்து. நீங்கள் நம்புறீங்களா சார்? திமுகலேருந்து வராங்களா சார்? நேற்றுக்கு ஒருத்தர் போய் சந்திச்சிருக்காரு, யாருக்காவது தெரியுமா? ரகசிய சந்திப்பு நடக்குது அப்படியே? ஆமாம், பழக்கருப்பாய் போய் சந்திச்சிருக்காரு. அவர் தான் எல்லா கட்சிக்கும் தவறா சார்? அவரு சார், அது தெரியும் அவர் சார் எல்லா கட்சிகள் இருங்க இருங்க அவருக்கு இல்லை 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 கமலஹாசன் இல்லை நான் சொல்லட்டுங்களா? இல்லை இல்லை அவர் கட்சி இல்லை நான் கேட்குறேன், இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்டீங்களேன்னு சொல்லுங்கள். அவர் எங்கேயாவது விஜய் இருங்க, எங்கேயாவது விஜய் வந்து நான் திமுகவுக்கு எதிராக தான் வந்து அரசியல் கட்சி தொடங்கணும்னு சொல்லியிருக்காரு? இல்லை சார், டைவிட் ஆகிட வேண்டாம், யாரும் எல்லாம் செய்கிறாங்க. இல்லை பல கட்சிகள் இருக்கா, நம்ம சொல்கிறது நியாயமாக அந்த நாகரிகமாக இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் ஒன்று வந்து சொல்லுங்கள். போய் பார்த்துருக்காரு? இல்லை பழக்கர் இல்லை 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 சார், போய் பார்த்தது சார். அதுக்கு முன்னாடி சீமான் போய் பார்த்துட்டாரு, சீமான் போய் கட்சியில் இணைஞ்சலாம் சொல்ல முடியுமா? சீமான் ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்துக்காக போகிறாங்க சார். சீமான் போனது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தம்பியை நம்மளாம் இணையலான்ற நோக்கத்துக்காக போனார். பழக்கருப்பையா போகிறதுன்னு கேட்டால் தம்பி அண்ணனை இணையக்கூடாதுன்னு போயிருக்காரு.
இது மாதிரி பல அரசியல்கள் நடக்குதுன்ற நான் ஒரு கட்சியில் திமுகலேருந்து ஒரு குரூப் போகுது, அதிமுகலேருந்து ஒரு குரூப் போகுது, டிடிவிக்கிட்டேருந்து ஒரு குரூப் போகுது, இன்னும் பல கட்சிகளேருந்து போகிறாங்க. ஓகே ஓகே. பிஜேபியில் இருக்க கூட்டணி கட்சிகள்லேருந்து போகிறாங்க. பிஜேபி கூட்டணி கட்சினா சார், இப்போ நாங்கள் ஒன்று கேட்குறேன், இப்போ நீங்கள் நான் கேட்குறேன், இப்படி நீங்கள் எடுத்துங்க, எந்த கட்சியெல்லாம் வந்து வாழ்த்து தெரிவித்தாங்களோ அந்த கட்சியிலேருந்தெல்லாம் வெளிப்படையாக போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எந்த கட்சியெல்லாம் வாழ்த்து தெரிவித்தாங்களோ அந்த கட்சியெல்லாம் வெளிப்படையாக போகிறது தயாராகிறாங்க. ஆனால் எந்த கட்சியெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கலையோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாக போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ரகசியமாக நீங்கள் வந்து வண்டி கிளம்புனா போய் கடைசி ரயில் பெட்டியில் போய் ஏறிக்கலாம், வண்டி கிளம்பட்டோம் முதல்ல. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்தளவுக்கு இருக்குது உண்மை இது நான் சொல்கிறது. ஏன் வந்து எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைலண்டாக இருக்காங்க? இப்போ விஜயகாந்த் இருக்கும்போது இந்த ரிஸ்க்லாம் இல்லை, எல்லோரும் தைரியமாக இருந்தாங்களே, யாருக்கும் பிரச்சனை நம்மக்கிட்ட வந்து யாரும் போக மாட்டாங்க. ஆனால் விஜய்கிட்ட என்னென்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யாரை விடுவீங்க நம்பிக்கையோட, யாரை எடுப்பீங்க சொல்லுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இன்றைக்கி மூணு பேர் எடுத்துங்க உதாரணத்துக்கு. பிஜேபி முற்றிலுமாக கொள்கை முரண் உள்ளவங்க. யார் யாருன்னு கேட்டுங்க. திருச்சி சூர்யா, விபி துரசாமி, கேபி ராமலிங்கம் விஜயகாட்சிக்கு வராங்களா? ஆஹா, இவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போகிறாங்க, பிஜேபிக்கு போனாங்க. ஆமாம், ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ வந்து சூர்யா இருக்க முடியல, வந்துட்டார். ஏன்னா அவங்க பண்ணது திராவிட அரசியல், வந்துட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. சரிங்களா, வெளியே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, எல்லா ரகசியமும் நான் வெளியே விடுவேன்றார். யார்? திருச்சி சூர்யா. விபி துரசாமி வெளியே வரல, உள்ளேயும் இருக்க முடியல, நெளிகிறார், எங்கே போகிறது தெரியல. கேபி ராமலிங்கம் கிட்டத்தட்ட அப்படி தான், கிட்டத்தட்ட அப்படி தான். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபிக்கு போனவங்க சார். இவங்க நிலைப்பாடு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை உள்ள நீங்கள் சேர்க்கறது பெருசு இல்லை, திருப்பி அவங்க வெளியில் எடுக்கும்போது எவ்வளோ சிக்கல் தெரியுங்களா? நீங்கள் விஜயகாந்த் இதை அனுபவிச்சாரா இல்லையா? விஜயகாந்த் உள்ளே கொண்டு வந்து போட்டார். சரிங்களா, எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. விஜயகாந்தை வந்து ஒருத்தர் தவறாக பேசுகிறார், ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இருந்து பேசுகிறாரு, விஜயகாந்த் நாக்கு கடிக்கிறாரு, எல்லாரும் எழுந்தாங்க. பண்ருட்டி ராமசாமி எழுந்தார். அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. யார் மூத்த அரசியல்வாதி? ஆகட்டும், யாருன்னா இருக்கட்டும், இங்கே வந்து இங்கே ஒட்டு மொத்தமாக எல்லோரும் எழுந்துட்டாங்க. அப்போ அங்கே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் விசிறடிச்சாங்க குஞ்சுங்க, இவங்கெல்லாம் சின்ன பசங்க, நாங்கள் தான் அரசியல் கற்றுக் கொடுக்குறோம், அந்த மனோபாவத்தில் சில பேர் போகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இவரை எடுத்துங்க, பழக்கர் பழக்கர் விஜய்க்கெல்லாம் என்னங்க அரசியல் தெரியும், நான் தான் அரசியல் கற்றுக் கொடுக்கணுன்ற மாதிரி தான் அந்த தோரணை தான் இருக்குது. ஸோ அதனால் அவர் அது மாதிரி இப்போ பழக்கர் பையாக மாதிரி பல பேருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் எடுக்கும்போது இப்போ இவங்களெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து விஜய் ரசிகர்கள் வந்து அப்படியே விஜய் மக்கள் இயக்கம் ரெண்டுத்தையும் ஒன்றை போட்டு உடனடியாக நிர்வாகிகள் அறிவிக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இங்கே உள்ளங்கையில் இருக்கிறவங்க, இவங்களை பற்றி எல்லாம் தெரியும், காலங்காலமாக இவங்களோட பயணிக்கிறாங்க, புஷியானதுக்கோ விஜய்க்கோ தெரியும் இவங்களெல்லாம். ஆனால் வெளியே கட்சியிலிருந்து வரவங்க வந்து எத்தனை பேர் ஸ்லீப்பர் செல்லாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ அவங்கள எப்படி கொண்டு வந்து நீங்கள் வந்து கீ போஸ்ட்டில் கொண்டு வந்து வைப்பீங்க நீங்கள்? இப்போ புரியுதுங்களா? மாவட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா மூணாக பிரித்தது யார்? கட்சி நிர்வாகத்துக்காக திமுக தான், கலைஞர் தான் அதை நிர்வாக என்ன சொன்னா நிர்வாகம் பண்ணுறதுக்காக, கட்சியை நிர்வாகம் பண்ணணும், பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதவி வழங்கணுன்றதுக்காக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு மாற்றணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்தை ஆறாக பிரித்தா தான் வந்து மூணாக பிரித்தார் கலைஞர், இதை வந்து ஆறாக பிரிக்கணும். அவ்வளோ சிக்கல் அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு உனக்குன்னு இல்லை சார், நீங்கள் ஒரு எக்ஸாகரேட் பண்ற மாதிரி இருக்கா? 50 வருஷமா ஆட்சியில இருந்த அல்லது 50 வருஷமா லைன் லைட்ல இருந்த ஒரு கட்சி சார், உண்மை சார், சார் 75 ஆண்டு காலம், கேளுங்க சார், 75 ஆண்டு காலம் வந்து கட்சி நடத்துறவங்க திமுக. ஆமா, என்ன கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகளுக்கு கட்சி கட்டுமானத்தை எப்படி உருவாக்கணும் சொல்லி கத்து கொடுத்தது யாருன்னு கேட்டீங்க? திமுக சார். அதை தான் நான் கேட்கறேன், அவங்க எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு பெரிய, இப்போ நீங்க மீண்டும் இப்படி வந்துடாதீங்க, நீங்க மீண்டும் வந்து திமுக விசஸ் தாவேக்கான்ற அந்த இதுக்கு வந்துடாது. நான் அதுக்குள்ள வரேன், நான் மீண்டும் நான் இப்ப சொல்றேன், இங்க விஜய் வந்து பல அரசியல் நிலைப்பாடுகளை மாத்திர இடத்துல இருக்கிறாரு. நான் சொல்றேன், அவ்வளவு கூட்டம் இருக்கா விஜய்க்கு? இருக்கு இருக்கு இருக்கு, அது உங்களுக்கு பார்க்க தானே போறீங்க. சரிங்க சார், பார்ப்போம். மாநாட்டில் இப்போ இருங்க, நான் மீண்டும் சொல்றேன் கேட்டா, இப்போ என்னைக்குமே சொல்லாத இதை பேசி ஆகணும், கண்டிப்பா நீங்க கேட்டாகணும். உங்க தலைவிதி இது சொல்லுங்க. தனித்து போட்டி இல்லைன்னு சொன்ன நாம் தமிழர், பல தேர்தலை சந்தித்த நாம் தமிழர், இன்றைக்கி ஒரு விக்கிரவாண்டி தேர்தலுக்காக நீங்கள் வந்து ஒரு ஆதரவு கேட்குற நிலைக்கு போயிட்டாங்க. ஏன் நேற்று நடந்த உண்ணாவிரதத்தில் வந்து இடும்பவனம் கார்த்திக் போய் அதில் கலந்துட்டுருக்கிறாரு. ஏன் என்ன காரணம்?
இவ்வளோ காலம் தனித்து போட்டிட்டவங்க ஏன் நிலைப்பாடு மாறுது? தனித்து நின்னா வண்டி ஓடாதுன்னு தெரிய வருது. ஏன் இவ்வளோ சார், இதை தானே சார் நான் காலமாக சொல்லிட்டு இருந்தேன். 2021 சேர்ந்துருக்கலாமே, ஒரு 25 எம்எல்ஏ உள்ளே இருந்திருப்பாங்களே மக்களவை தேர்தல், 2021 சேர்ந்துருக்கலாமே 5 எம்பி இருந்திருப்பாங்களே. அப்போது இந்த ஒரு இடைத்தேர்தலுக்காக போயிட்டு நீங்கள் வந்து வேகமாக போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமரசம் என்னாலும் கூட்டணிலாம் ஒன்று தான் சார், கூட்டணிக்கான முதல் அச்சாரம் தான் இது. ஓகே சரிங்களா. அப்போது இது இங்கே இந்த மாற்றம் எதோ எப்படி எப்படி வருது இந்த மாற்றம்னு கேட்டிங்கன்னா, தாவேக்கா வந்து ஆர்ப்பரிக்க சாரி அதிமுக வந்துன்னு கேட்டினா அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வாக்கு சரிவு இருக்கு இல்லையா, வாக்கு சரிவு, அந்த வாக்கு சரிவு வந்து பார்த்திங்கன்னா விஜயை வந்து இணைக்கிறதன் மூலமாக, விஜயை வந்து வந்து கூட்டணியில் கொண்டு வர்றது மூலமாக அதை சமன்படுத்த முடியும்னு நம்புகிறாங்க அதிமுக. அதுக்காக நம்ம ஒருபோதும் வந்து சசிகலா கிட்டேயோ ஓபிஎஸ் கிட்டேயோ நம்ம போயிடக்கூடாது, கட்சி நம்ம கை வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ நம்ம இந்த வாக்கு சதவீதத்தை வந்து பார்த்தோம்னா சமன்படுத்தணும், அதுக்கு யார் வருவாங்க? நாம் வந்து பார்த்தோன்னா தாவேக்கா வந்து விஜய்கிட்ட போகலாம், விஜய் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய பார்ட்னராக இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க நகர்வு வந்து அப்படி இருக்குது. விஜய் நகரில் விஜயை நோக்கி அதிமுக நகருது, உண்மை இது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து விஜய் வந்து விரும்புகிறதே வந்து பார்த்திங்கன்னா உண்மையான விஷயம் கேட்டினா சீமானோட கூட்டணி விரும்புகிறார். ஆனால் இதை வந்து ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அதுக்குள்ளே வந்து சிவகார்த்திகேயன் வந்து இன்னும் பெரிய ஒரு போட்டியான ஒரு நடிகர் மாதிரி கொண்டு போய் அவரை நிற்க வச்சு இந்த இந்த இதெல்லாம் இதெல்லாம் நடந்தது ஒரு பக்கம். ஆனால் வந்து விஜய் வந்து கேட்டினா சீமானோட கூட்டணி போகிறது தான் விஜய் விரும்புகிறார், விஜய் விரும்புகிறார், விஜய் விரும்புகிறார். ஆனால் யார் சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நெருடல் இருக்கு, அது உட்காந்து பேசுனா எடப்பாடியா சீமானா விஜயா தான், சீமான் விஜய் ரெண்டு பேரும் கேட்டீங்கன்னாக்கா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணியை கொண்டு வர முடியுமா, விசிகாவை கொண்டு வர முடியுமான்ற அந்த ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது சீமான் அவர்களுக்குன்னு கேட்டினா அன்புமணியை கொண்டு வரலாம், விசிகாவை காட்டலாம் அன்புமணி கொண்டு வர சேர்க்க முடியும்னு அவர் நம்புறார். இவர் என்ன நினைக்கிறார்னு கேட்டினா ரெண்டு பேருமே வந்தது வந்தால் நல்லது தானே, யாருடைய தலைமையில், விஜய் தலைமையில் வருவாங்களா இல்லையான்றது வேறு விஷயம். விஜய் தலைமை எப்படி சார் அன்புமணி? அதுதான் சார், சார் ஏன் சார் நான் என்ன கேட்குறேன், நான் இப்படி எடுத்துங்க, நீங்கள் எல்லாரும் சொன்னவங்க தான், நடிகன் வந்து நாடாளு தான், நாங்கள் நாடாளக்கூடாதா அப்படின்னு சொன்னவங்க தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேசத்துக்குரியவங்கன்னு ஒன்று இருக்காங்கல்ல, விஜய் பொறுத்த வரைக்கும் கேட்டினா வந்து திருமாவளுடைய அந்த அரசியலுடைய அந்த இதையும் பார்க்குறாரு, பாட்டை வந்து அன்புமணியோட அந்த மூமெண்ட்டையும் பார்க்குறாரு, அவர் விரும்புகிறாரு. அதுக்காக தலைமையில் ஏற்று வந்து ஏற்றுப்பாங்களா இல்லையான்றது அது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. விஜயகாந்த் தலைமையில் ஏற்றுக்கல நீங்கள், சரி நான் இப்படி கேட்குறேன் இப்படி வாங்க சொன்னேன், ஒரு பெரிய கட்சியாக கூட இருக்கட்டும். அடுத்தது உதயநிதி தான் தலைமை. ஆமாம், ஆ உதயநிதி தலைமையை நீங்கள் ஏற்றுக்கும் போது விஜய் தலைமை ஏற்றுக்கூடாதான்னு கேட்குறேன் நான். நீங்கள் கட்சி தானே பார்க்குறீங்க அப்போ? இல்லை சார், நான் சொல்ல வர்றது பாடலிமக்கள் கட்சி, நீங்கள்லாம் யாரை யாரும் இல்லை, நான் ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. பாடலிமக்கள் கட்சிக்கும் விஜய்க்கும் இருக்கிற ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அது ரொம்ப நாளாக இருக்குது சார். நீங்கள் கிளாஸ் ரஜினி இல்லை, நீங்கள் கிளாஸ் சொல்கிறீங்க இல்லை, டாக்டர் ஐயாவுடைய அரசியலையும் நீங்கள் அன்புமணி அரசியலையும் நீங்கள் ஒன்றா பார்க்குறீங்க. நான் சொல்கிறேன் டாக்டர் ஐயோட அரசியல் வேறு, அந்த அரசியல் இப்போ எடுபடாது, அன்புமணியோட அணுகுமுறை வேறு. ஓகே, விமர்சனங்கள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு பாராட்டணுன்ற அந்த இதில் இருக்கிறாரு. ஆனால் வந்து டாக்டர் ஐயா அப்படி கிடையாது, இவங்கெல்லாம் யார், ஏன்னா அவங்க அவங்க ஒரு வேறு ஜென்ரேஷன் சார். இப்போது டாக்டர் வந்து கலைஞரோட அரசியல் பண்ணவர், அவர் வந்து விஜயோட அரசியல் பண்ணுவாரா? ஓகே, அப்போ அங்கே ஜென்ரேஷன் தான் அங்கே இருக்குது. ஓகே, ஆக இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இது இங்கே இங்கே உள்ள இந்த அரசியல் இருக்குது பற்றிய நிலைப்பாடுகள் வந்து மாறுறது யாருக்குன்னா விஜயை மையப்படுத்தி தான். விஜய் எது எதிர்பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து அவரோட தலைமைன்றதுலாம் ரெண்டாவது விட்டுருங்க, ஆனால் வந்து நம்ம அமைக்கிற கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி வந்துடுவாரா, விசிகா வந்து இவர் வந்துடுவாரா, சீமான் வந்துடுவாரான் பார்க்குறாங்க. ஆனால் அதிமுக என்ன எதிர்பார்க்கு கேட்டால் அவங்களுடைய வாக்கு சரிவை வந்து யாரை வச்சு சமன் பண்ண முடியும்? ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து விஜய் தான். ஏன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கணிசமான அளவு வந்து டிஎம்கே டேமேஜ் பண்ணார், பிகாஸ் அவருடைய டிஎன்ஏ நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது டிஎம்கேவா ஏடிஎம்கேன்னு தெரிஞ்சிடும். அப்போ பெரிய அளவில் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏற்படும் சொல்லிட்டு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன செய்யறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பழக்கருப்பையா இன்னும் பல பேர் நான் வந்து யாருக்கும் ஆதரவாக இவங்கெல்லாம் என்ன செய்யறேன்னு கேட்டிங்கன்னா திமுக எதிர்ப்பாளர் இருக்காங்க பார்த்தீங்களா,
திமுகவோட எதிர்ப்பாளர்கள் இவங்கெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, விஜயோட மைண்டில் வந்து இதை ஏற்றுறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒருபோதும் வந்து திமுகவோட நீங்கள் எந்த சூழ்நிலையும் நீங்கள் போயிடாதீங்க, உங்களை அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க, ஒழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த பக்கம் அதையே சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து நாம் தமிழர் போயிடாதீங்க, அந்த பக்கம் போயிடாதீங்க, அந்த பக்கம் போயிடாதீங்க, எப்படி நாம் தமிழருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் அரவிந்த் கெஜ்ரிவால், நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்ஷிராம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி எப்படி சீமானை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்களோ சில பேர். ஆனால் சீமான் தெளிவாக இருக்கிறார் யார் வந்தால் யாரால் என்ன டேமேஜ்னு. விஜய் வந்து தனி கட்சி தொடங்குறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு டேமேஜ் இருக்கிற ரெண்டு பார்ட்டிக்கு டேமேஜ், ஒன்று டிஎம்கேக்கு இன்னொன்று வந்து நாம் தமிழுக்கு. பொலிட்டிக்கல் டேமேஜ்னால் இது ரெண்டு தான். அதனால அண்ணா திமுக வந்து பார்த்திங்கன்னா அந்த சரிகிற வாக்குகள் வழக்கமாக சரியே போகுது. அதை வந்து பார்த்திங்கன்னா சீமானும் அறுவடை பண்ணுவார், வந்து விஜயும் அறுவடை பண்ணுவார், அண்ணாமலையும் அறுவடை பண்ணுவார் கரெக்டாக. ஏன்னா அது நெல்லிக்காய் மூட்டை சரிஞ்சு போச்சு, எந்த பக்கம்லாம் ஓடுதோ அந்த பக்கம்லாம் அவங்க எடுத்துக்க வேண்டியது தான், அவ்வளோதான். அப்படி இருக்குது அங்கே நிலமை. ஏன்னா அங்கே கரிஸ்மேட்டிக் பவர் இல்லை. எடப்பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்குகளை தக்க வைக்கிறதுக்கோ அல்ல அண்ணாதிமுக தொண்டர்களை கட்டி போடுறதுக்கோ அவருக்கான அதுக்கான வந்து செல்வாக்கு இல்லை அவருக்கு, அது உண்மை. கட்சி மெல்ல மெல்ல கரையுதுன்னு சொன்னால், ஏன் மெல்ல மெல்ல கரையுதுன்னு சொன்னால், அவரால் இல்லை, இயல்பாகவே அது கட்டமைப்பு அந்த மாதிரி கட்சி அண்ணாதிமுக வலுவான கட்சி, மெல்ல மெல்ல கரையுது. பெரிய ஒரு ஐஸ் பார் கொண்டு வந்துச்சிங்கன்னா ஒரு செகண்டில் கரைஞ்சிடாது, புரியுதா சொல்கிறது, மெல்ல மெல்ல கரையுது, அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து முக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிரான என்ன எதிரான கேட்டால் ஒரு என்ன கேட்டால் ஈக்குவல் பவர் அப்படி சொன்னாக்கா எடப்பாடிக்கு இல்லை. அந்த இடத்துல நான் சொல்லிட்டு வராரு, காலம் இருக்குது, காத்திருப்போம் கரெக்டாக. இப்போ 26 நோக்கி தான் இது போயிட்டுருக்கு. இந்த கூட்டம் கூட 26 முன்னிறுத்து தான், 26 ஒரு மெகா கூட்டணி அமையிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது விஜய் தலைமையிலையோ அல்லது சீமான் தலைமையிலையோ அல்லது எடப்பாடி தலைமையிலோ அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. பார்ப்போம், அரசியலில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, என்றைக்கு வேணால் எல்லாமே மாறும். ரொம்ப தெளிவான பார்வை முன்வைத்தீங்க, உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி பிரகாஷ்.